ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். ரொம்ப நாளாக நம்ம சாப்பிட்ற வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கோங்க. ஸோ ஒரு நாளாக ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அண்டு நேற்று வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் சாப்பிட்ட வீடியோ எல்லாத்தையும் போட்டாச்சு அண்ட் ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னமும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் போட்ட ஒரு வீடியோ, அதாவது லொக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ வந்து 7K தாண்டி போயிட்டுருக்குங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். அண்ட் அது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு காலும் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக நடந்திருக்கிற ஒரு விஷயம், ஒருவேளை நடந்திருக்கலாம், நடந்துட்டுருக்கலாம், நடந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து முக்கியமாக ஒரு அவேர்னஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறது அந்த வீடியோ. அண்ட் நான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா வீடியோ காலுங்க. அதாவது நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலி எல்லாருமே கால் பேசுவோம், வீடியோ கால் பேசுவோம், எல்லாமே பேசுவோம். ஸோ இந்த வீடியோ கால் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க, ஸோ அவங்க நம்ம பேசணும், அதாவது அவங்க நம்ம கூட இல்லைனாலும் ஸோ அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ கால் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த அட்வான்டேஜை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி எல்லாருமே ஒரு பான் வெப்சைட், ஸோ எல்லாருமே பான் பார்த்துருப்போம். ஆக்சுவலி எல்லோரும் யோசிச்சிருக்கே மாட்டாங்க, என்னடா இத்தனை பான் வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய இது வந்து பான் இண்டஸ்ட்ரியில் எடுத்த வீடியோஸும் இருக்கும், ரியலாக அவங்க எடுத்த வீடியோ இருக்கும், ஸோ யாரையா மிரட்டின வீடியோவும் இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி அங்கே வந்திருக்கும். ஸோ இவங்க அவங்களுக்குள்ளே, அதாவது நம்ம ரூம்குள்ளே நம்ம இது பண்ண வீடியோ எப்படி வெளியே வந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் பண்ணுற முக்கியமான தப்பு அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா இருங்க யார் கூட வேணாம், ஆனால் அதை ஒரு வீடியோவாகவோ ஃபோட்டோவாகவோ பண்ணாதீங்க. அண்ட் நம்ம பண்ணுற மொதல் தப்பே அதுதான். ஸோ அதை ஒரு மெமரிஸாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், மெமரிஸாக வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், பிளாக்மெயில் பண்ண எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஆனாலும் எடுத்து வைக்கிற அந்த வீடியோஸ் தாங்க ஸோ அதிகபட்சமாகவே அதில் கிடைக்குது. ஸோ வந்து நம்ம நினைப்போம் எல்லாம் பழைய வீடியோஸ் என்ன இருக்குன்ட்டு. ஸோ டெய்லியுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் வருது, எவ்வளோ வீடியோஸ் போகுது, எவ்வளோ ஃபோட்டோஸ் லீக் ஆகுது. ஸோ எல்லாமே நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஆக்சுவலி நம்ம வீடியோஸ்லாம் எப்படி அங்கே போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, எல்லா வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ், ஸோ டைட்டில் அவங்களே போட்டுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. பட் இந்த வீடியோ எப்படி அவங்கள்ட்ட போகுது, யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு விஷயம் எடுத்த வீடியோ எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதாவது ஒரு பையனை ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஒரு பொண்ணை டூன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்குள்ளே உள்ள ஒரு ப்ரைவசி, அதாவது மேக்ஸிமம் வீடியோ காலில் தன்னோட ப்ரைவசி யார்ட்டையுமே காட்டாதீங்க, மெயின் விஷயம். ஸோ இந்த ஒன்றா நம்பர், ரெண்டாம் நம்பர், ஓகேங்களா. இப்போது இந்த ஒன்றா நம்பர் வந்து கால் பண்ணுறான் யாருக்கு, ரெண்டாம் நம்பருக்கு. ஸோ இவங்க அவங்களோட ப்ரைவசி காட்டும்போது இந்த பொண்ணு காட்டுறத வந்து அந்த பையன் ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து இவன் ஃபோனில் வச்சுக்கிற வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பொண்ணுட்டிருந்து அது வெளியே போகமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டினாலோ இல்லை அவன் ஃபோனை யாராவது எடுத்து தெரியாமல் பார்த்தாலோ, ஸோ அவங்க அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணாலோ இப்படி தாங்க வீடியோ பாஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம யாருக்கிட்டையும் நம்மளோட ப்ரைவசி இது பண்ணவே கூடாதுங்க. ஸோ அது யாராக இருந்தாலும், லவராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களோட தன்மானம், அதாவது உங்களுக்கு உங்களோட இது வந்து வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட, அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோனுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ப்ரைவசியே இல்லை. அதாவது யாரையும் யாரையும் இந்த காலத்தில் நம்ம நம்பவும் முடியாது, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எதுக்காக இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அந்த விஷயத்தை வச்சு அந்த விஷயத்தை வச்சு தான் நான் பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு லவ்னால ஓகே எல்லாம் பண்ணிட்டாங்க. இதை பண்ண தான் அந்த பையன் வீடியோ எடுத்துட்டான், ஓகேங்களா. வீடியோ எடுத்த பையன் என்ன பண்ணிட்டான், ஸோ அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பிளாக்மெயில் பண்ணுறான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். சரி, இவளுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னால என்ன என்ன பண்ணுறாளாமா, ஸோ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போயிட்டாலாமா. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எவனோ ஒருத்தன் அந்த வீடியோவோ ஒரு சின்ன பையன்ட்ட கொடுத்து, ஸோ நாலு சின்ன பசங்க, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பசங்க, அந்த நாலு பேருமே அந்த பொண்ணை மிரட்டி இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் 6 மாதமும் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு தாங்க முடியாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கா. ஏன் இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு அந்த லவ்வர் பண்ணும்போதே அவள் போய் கொடுத்துருந்தா அப்படின்னா இந்த ஒரு 7 பேர் வந்திருக்கவே மாட்டாங்களே. ஸோ இதையும் யார் பண்ணுறதே இல்லை. ஸோ 7 பேர் முடிஞ்சக்கப்புறம் 8வது ஆள் வரக்கப்புறம் தான் நம்ம போய் சொல்லணுமா. ஸோ நம்ம எடுத்த உடனே இது வந்து ஓகே, அவங்கவுங்களுக்குள்ள ஒரு இது சம்திங், ஆனால் அது எடுக்கிற அளவுக்கு நம்ம ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அதையே நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தாலே அது எதுவுமே நடக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அது நடக்காதுன்னு கிடையவே கிடையாது. ஏன் முன்னக்கூட்டியே ஆசைப்பட்டு பண்ணி ஏன் ஒரு ஆபத்தில் சிக்கிறீங்கன்றது புரியவே இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கையுமே ஃபோன் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே செக்யூராக இருக்க பாருங்கள். ஸோ
இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் அப்படி யாரும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளை செக்யூர் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம லைஃப்பில் போகவே முடியும். ஏன்னா யார் இப்போ எங்கே கேமரா வச்சு, ஒரு ஹோட்டல் போனால் கூட நம்பி நம்ம அந்த ரூமில் இருக்கவே முடியாது. ஸோ எங்கிட்ட கேமரா வச்சுருக்கா, எங்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்கேயுமே ப்ரைவசி இல்லாதப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கிறோம். நமக்கு தெரிஞ்சே தெரியாமல் ஒரு தப்பு நடக்கா அப்படின்னா அது வேறு விஷயம். நமக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு நடக்கு, நம்மளே நம்மளை லூஸ் பண்ணி விடுறோம் அப்படின்னா, ஸோ அதுதாங்க இருக்கிறதுல நம்மளோட முட்டாள்தனம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ காலில் உங்களோட ப்ரைவசியை இது பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இப்போ சேட்ஸே எல்லாருமே என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த நாளே ஒரு ஆட்ஸாக வருது. ஸோ அதே வீடியோவை நீங்கள் யார்ட்ட இது பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரைவசி இல்லாத உலகத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காப்பாற்றி தான் ஆகணும். எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாது, உங்கள் வீடியோஸை எடுத்து வச்சா கூட உங்களுக்கு தெரியாது. அது லீக் ஆகி என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல கிடக்கும், அதாவது கோடியாக பில்லியன் கிடக்கு மேலே வீடியோஸ் கிடக்கும். ஸோ எதில் உங்கள் வீடியோ இருக்கு உங்களுக்கே தெரியாது, இருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களை ப்ரைவேசியாக பாதுகாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கால் பேசலாம், அதாவது டீசெண்டாக பேசலாம். உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி யாராவது ஒருத்தர் லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்களா, ஸோ நீட்டாக பேசுங்க. ஸோ அதில் நீங்கள் பேசி அதை இன்னொருத்தர் ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை ரெக்கார்டோ பண்ணி அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றி, ஸோ அது லீக் ஆகி எதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு யாரும் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அப்படியே சம்திங் ஏதோ பிரச்சனை ஆனாலும் உடனே முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அதுலேருந்து யாரும் வெளியே இன்ன வரைக்கும் வரவே மாட்டேங்கும். முன்னாடிலாம் செக்ஸ் அப்படின்றது வந்து பெரிய விஷயமாக பார்த்துட்டே இருந்தாங்க, பட் இப்போதெல்லாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ படத்தில் கூட லிப்லாக்லேருந்து எல்லாமே வந்து ஈஸியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக நம்மளேருந்து வெளியே வந்தால் தான் உண்டு. பொள்ளாச்சி விஷயம் ஆரம்பிச்சிச்சு, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்காது நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க, போல்டாக இருங்க. ஸோ மொதல் விஷயம், அதாவது இப்போது அது என்ன எதிர்க்கும் துடிந்தவன் படத்தில் கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உண்மையாக நீங்கள் எதாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை செக்யூர் பண்ணிக்கோங்க. இதை தாங்க நீங்கள் நான் சொல்லணுன்றிருந்தேன். ஸோ இதை நான் எப்படி உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரில, பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ டோன்ட் டூ திஸ், ஓகேங்களா? நான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தப்பை பண்ணாலும் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருங்க. பார்க்கலாம். பாய்.